உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள் திருக்குரான் இரண்டு நூற்று தொன்னூற்று ஐந்து அஸ்லாம் அலைக்கும் அலைக்கும் சலாம் புல்புல் நம்ம கிளாஸ்மேட் வாணி இருக்கால அவ ஐம்பது நாளா நீல திமிங்கல விளையாட்ட விளையாடி இருக்கா இப்ப என்னடானா அவங்க அப்பார்ட்மெண்ட் மேலே நின்னுக்கிட்டு கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுக்க போறேன்னு சொல்றாளாம் அப்படியா உனக்கு யாரு சொன்னா அவங்க அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க யா அல்ல நான் உடனே அவங்க வீட்டுக்கு போறேன் ஏ நீ அங்க போகாதே ஏற்கனவே உனக்கும் அவளுக்கும் சண்டை புல்புல் ஏ புல்புல்

மம்மி நீங்க அழாதீங்க மம்மி நான் இன்னைக்கு சாகணும் ஐயோ இப்படி பேசுறாளே அப்படி தற்கொலை பண்ணி சாகலன்னா ப்ளூவேல் டீம் உங்களை தம்பிய அப்பாவ கொண்ணுடுவாங்க மம்மி தம்பியை பாருமா வந்துருமா பாப்பா இங்க பாருமா உங்க ஃபேமிலிக்கு டுவெண்ட்டி போர் அவர்ஸ் நாங்க பாதுகாப்பு தரோம் நீ பயப்படாதமா சொன்னா கேளுமா பிளீஸ்மா கீழவாமா உங்களால முடியவே முடியாது அக்கா 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 என்ன தம்பி உங்க அக்காவை மேலே போய் யாராவது பிடிக்க வேண்டியது தானே மேல யாராவது வந்தா குதிப்பேன்னு சொல்ற அக்கா வாணிக்கு ஏற்கனவே என் மேல பொறாம அந்த பொறாமைய வச்சு எப்படியாவது அவ மனசை மாத்தirனும் நான் வேல்படத கையில வரைஞ்சிட்டேன் அத செல்ஃபி எடுக்க போறேன் இப்போ நான் மேல இருந்து கீழே குதிக்க போறேன் ஏ புல்புல் எதுக்குடி வந்த கிளாஸ்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு பிரাউடா தெரிஞ்சல எதுக்குடி வந்த ஆமா ரெண்டு மாசமா நான் தான் ரேங்க் இனியும் நான் தான் ரேங்க் வாங்குவேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி படிப்புல கேம்ஸ்ல டிராயிங் காம்படிஷன்ல நீ தானே ரேங்க் வாங்கின நான் இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறேன் இனியும் நான் தான் வாங்குவேன் ஏ புல்புல் நீ என்னைய வெறுப்பேத்தாத நான் செத்தாதான் எங்க அப்பா அம்மா தம்பிய ப்ளூவேல் டீம் உயிரோடு விடுவாங்க என் நிலைமை தெரியாம நீ கேலி பண்றியா நீ செத்தா உங்க அப்பா அம்மா நிம்மதியா இருப்பாங்களா உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனா எங்க அப்பா அம்மா நான் படிக்கிறத பார்த்து பரிசு வாங்குறத பார்த்து சந்தோஷமா இருப்பாங்களே ஜாலி ஜாலி ஏ நீயும் இங்க வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம் நான் ஏன் சாகணும் நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆவேன் நோயாளிகளை காப்பாத்துவேன் எங்க பேரண்ட்ஸ சந்தோஷமா வச்சிருந்து அல்லா எப்ப நாடுறானோ அப்ப சாவேன் ஒன்ன மாதிரி ஒண்ணும் இல்லைனா செத்த பிறகும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்

உங்களையே கொஞ்ச விடாதீர்கள் உங்கள் மீது நிகரற்ற அன்புடையோனாக இருக்கின்றேன் அப்படின்னு நரகத்தை தேடி கொள்ளாதீர்கள் நாங்க எல்லாம் தற்கொலை செஞ்சுக்க மாட்டோம் எங்களுக்கு வழிகாட்டியான முகமது சல்லல்லாஹு அலைகுசலம் அவர்கள் தற்கொலை செஞ்சு கொண்டவர்களுக்காக இறுதி தொழுக தொலை வைக்கல கோல தான் தற்கொலை செஞ்சுக்குவா நீ லட்சியம் இல்லாதவ அதான் இப்படி செய்யற ஏ ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின எனக்கா லட்சியம் இல்ல நீ இப்ப என்ன கேலி பண்ற நான் உன்ன கேலி செய்யல இந்த ப்ளூ வேல் விளையாட்டை கண்டுபிடிச்ச ஃபிலிப் வியூ டெய்கின் தான் சொன்னா லட்சியம் இல்லாம இந்த உலகத்துல வாழும் முட்டாள்களை நீக்க இந்த கேமை கண்டுபிடிச்சதா சொன்னான் அவன ரஷ்ய போலீஸ் கைது செஞ்சிடுச்சு உங்களை தற்கொலை செய்ய ஆன்லைன்ல விதவிதமான சவால் விட்ட இலியா சிடோரோ கைதாகிட்டான் ப்ளூவேல் நிர்வாகி எல்லாம் ஜெயில இருக்காங்க ஆனா அவங்க உங்க குடும்பத்தை கொலை செஞ்சிருவாங்கன்னு சொன்னா நீ லட்சியம் இல்லாத முட்டாள் தானே உனக்கு நல்ல எண்ணத்தை உண்டாக்க அல்லாஹ் கிட்ட துவா கேக்குறேன்

உங்கள் மீது நிகரற்ற அன்புடையோனாக இருக்கிறான் வரம்பு மீறியும் அநீதி இழைத்தும் இதைச் செய்பவரை பின்னர் நரகில் கருகச் செய்வோம் இது அல்லாஹவுக்கு எளிதானதாகவே உள்ளது திருக்குரான் நான்கு இருபத்து ஒன்பது முப்பது